கேரளாவில் வரலாறு காணாத அளவுக்கு பயங்கரமாக கனமழை பெய்து வரதுனால வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழந்து தவிச்சிட்டு வராங்க. மற்ற மாநிலங்களில் இருக்க மக்கள் அவங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் பிரபல தமிழ் நடிகையின் குடும்பம் வெள்ளத்தில் மாட்டியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாடோடிகள், எங்கேயும் எப்போதும் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை அனன்யா. இவங்க சொந்த ஊர் கொச்சின். 2012 ஆஞ்சநேயாங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொச்சியிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. கடந்த 2 நாளாக அனன்யா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாம், மோசமான அனுபவமாக ஃபீல் பண்ணுறாங்களாம். மேலும் இவங்க வீடு ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிருச்சு. பாபநாசம் படத்தில் நடித்த ஆஷா சரத் வீட்டுக்கு நேற்று அனன்யா சேஃபாக அங்கே போயிருக்காங்க. இப்போது அனன்யா ஃபேமிலி ஆஷா சரத் வீட்டில் பெரும்பாவூரில் இருக்காங்க. திடீரென அனன்யா வீடும் அவங்க சொந்தக்காரங்க வீடும் தண்ணியில் மூழ்கிருச்சாம். இனி என்ன ஆக போகுதுன்னு அனன்யாவுக்கு தெரியலையாம். இப்பையும் அங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்காம். எல்லாம் கடவுளோட கையில் தான் இருக்குது. என்ன மாதிரி பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும். எங்களை பாதுகாப்பாக மீட்டவங்களுக்கு நன்றின்னு சொன்னாங்க அனன்யா. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.